அண்மை செய்தி, ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டத்தில் அடக்கம் செய்து கொள்ளலாம் என நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். மாற்று இடம் குறித்து தகவல் தெரிவிக்க ஆம்ஸ்ட்ராங் மனைவி தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் தற்போது நீதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நீதிபதி தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? ஆம்ஸ்ட்ராங் உடலை பெரம்பூர் பகுஜ்வாகி சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரிய வழக்கு என்பது தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. நீதிபதி பவானி சுப்பராயன் முன் மீண்டும் விசாரணை தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூரில் அமைந்திருக்கக்கூடிய அவரது சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய தேவையான அனுமதிகள் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அவற்றின் நகல்கள் அனைத்தையுமே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூரில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அவரது சொந்த இடத்தில் அடக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், பெரம்பூர் கட்சி இடத்தில் வேண்டுமானால் நினைவிடம் அமைத்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்படும் என்று தற்பொழுது நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அடக்கம் செய்வதற்கு மட்டுமே இந்த இடத்தில் அனுமதி என்பது செய்யக்கூடாது என்று தற்பொழுது அரசு தரப்பு நீதிபதி என்பது தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கட்சி அலுவலகத்தில் நினைவு மண்டபம் கட்டி கொள்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும், அரசு அனுமதியுடன் கட்டி கொள்ளலாம் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போல அவரை உடல் வைத்திருக்கக்கூடிய பள்ளி என்பது நாளை திறக்கப்பட வேண்டும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பள்ளி இரு நாட்கள் விடுமுறை அறிவிக்க உள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருப்பதாக தற்பொழுது மனுதாரர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நாளை பள்ளி திறக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மனுதாரர் ஒரு குழந்தையின் தாய் எனவும், அவர் குழந்தையை கவனிக்க வேண்டும் எனவும், கண்ணியமான முறையில் ஆம்ஸ்ட்ராங்கை அடக்கம் செய்ய வேண்டும், விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று நீதிபதி தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் தற்பொழுது அடக்கம் செய்வதற்கான அனுமதியை அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல நீதிபதியும் அதற்கான அனுமதியை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய, அதாவது பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் அது அங்கு வேண்டுமானால் நினைவிடம் அமைப்பதற்கான அனுமதியும் தற்பொழுது நீதிபதி வழங்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மூன்றாவது முறையாக காலையிலிருந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் 2:30 அளவில் மீண்டும் விசாரணை என்பது தொடங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தின் சார்பாக 2 இடங்கள் என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தார்கள். இந்த 2 இடங்களில் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்த நிலையில் அரசு கொடுக்கக்கூடிய இடங்களில் அனுமதி என்பது பெறப்பட்டு அங்கு வேணும் அடக்கம் செய்து கொள்ளலாம், ஆனால் மணிமண்டபம் கட்டிக் கொள்வதற்கு நீங்கள் எந்த இடத்தை இருந்தாலும் அந்த இடத்திற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது திருவள்ளூரில் இருக்கக்கூடிய அனுஷ்டானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அனுமதி என்பது பெறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புத்தலூரில் உடல் அடக்கம் செய்வதற்கான மறுதாரர் என்பது தற்பொழுது ஒப்புதல் என்பது பெறப்பட்டிருப்பதாகவும், நிலத்தை வகை மாற்றம் செய்து அரசு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அங்கு அடக்கம் செய்ய அனுமதி என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பிலும் இதற்கான ஒப்புதல் என்பது பெறப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். போதுமான போலீஸ் பாதுகாப்புடன் அனைத்து காவல்துறைக்கும் இதற்கான உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. போலீஸ் பாதுகாப்புடன் உடல் இங்கிருந்து பெரம்பூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய இடத்தில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மனுதாரரும் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வழக்கறிஞர் சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக காலையிலிருந்தே இந்த அடக்கம் செய்வதற்கான இடம் வழங்குவது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இறுதியாக கட்டமாக தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கான உத்தரவு என்று போடப்பட்டிருக்கிறது. அதே போல மனுதாரர் தரப்பிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய பெரம்பூர் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வேண்டுமானால் அனைத்து ஏற்பாடுகளுடன் கூடிய மணிமண்டபம் கட்டித் தருவதற்கு அரசிடம் அனுமதி பெற்று தருகிறோம் எனவும், அதற்கு முன்னதாக தற்பொழுது அடக்கம் என்பது அந்த இடத்தில் செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்தார்கள். அதன்படி மனுதாரரும் இதற்கு ஒப்புதல் தரப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது உடலை வைத்திருக்கக்கூடிய பள்ளி என்பது நாளை திறக்கப்பட வேண்டும் எனவும், அதற்கு முன்னதாகவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். மனுதாரர் தரப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கிட உத்தரவிட வேண்டும் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் வாதம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்திற்குள் அனைத்து வாதங்களும் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவாக நினைவிடம் மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதிகளை பெற வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கை அடக்கம் செய்வதற்கான இடம் அங்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல் நினைவு மண்டபம் மருத்துவமனை அமைக்க விரும்பினால் அரசு அணுகி உரிய அனுமதியை பெற வேண்டும் என்றும் நீதிபதி தரப்பில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மனுதாரர்
தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த இடம் ஒழுங்குவதற்கான பிரச்சனை என்பது தற்பொழுது முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிய வருகிறது. குறிப்பாக அவரது உடலை திருவள்ளூர் மாவட்டம் செங்குந்தம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்வதற்கான உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பிலும் இதில் ஏற்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். காலையிலிருந்தே பல்வேறு அரசியல் கட்சி சார்பிலும் அதே போல நடிகர்கள் திரைப்பட இயக்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் என தொடர்ச்சியாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். 1000 மேற்பட்ட இங்க இருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கான நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்வதற்கான உத்தரவு என்பது தற்பொழுது போடப்பட்டிருக்கிறது. அதே போல ஆங்சாங் நினைவாக நினைவிடம் கட்டுவதாக இருந்தாலும் மருத்துவமனை அமைக்க விரும்பினாலும் அரசை அணுகி உரிய அனுமதிகள் பெற வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள புத்தூரில் அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த உத்தரவை அவரது மனைவி தரப்பில் ஒப்புதலானது பெறப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே உள்ள புத்தூரில் அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை வந்து அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலும் போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளாக எந்த நிலையில இருக்கு, விவரங்கள் என்ன? அதாவது ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் மறைவு போதே தொடர்ச்சியாக அவரது ஆதரவாளர்களும் சரி தொண்டர்களும் சரி அரசு மருத்துவமனையிலும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். அதே போல பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது அலுவலகம் உண்டாகும் நேற்றிலிருந்தே தொடர்ச்சியாக போராட்டங்கள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கு இறுதி அடக்கம் செய்வதற்கான இடம் என்பது அரசு தரப்பிலும் அதே போல வழக்கறிஞர் தரப்பிலும் தற்பொழுது இடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேறு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக உரிய காவல்துறை பாதுகாப்பு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் புதைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்வதற்காக தற்பொழுது உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. மனுதாரர் தரப்பிலும் இதனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நினைவிடமும் அதே போல மருத்துவமனை ஏதேனும் அமைக்க விரும்பினால் அரசை அணுகி உரிய அனுமதியை பெற வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போல அரசு மரியாதை வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் மனு என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். அரசின் அறிவுறுத்தல்கள் இல்லை என தற்பொழுது அரசு தரப்பு பதில் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதரவாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு என்பது தெரியும் எனவும் இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது அரசு மரியாதை வழங்க கோரிய விண்ணப்பம் மீது அரசு முடிவெடுக்க கொள்ளலாம் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு மரியாதை என்பது அவரது இறுதி ஊர்வலம் செல்லும் பொழுது அரசு மரியாதை வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு பதிலளித்த நீதிபதி அரசு மரியாதை வழங்க கோரிய விண்ணப்பம் மீது அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் அதே போல அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு மரியாதை கோரிய மனு நிராகரிக்கப்பட்டால் அரசுக்கு தவறான பெயர் வந்துவிடும் எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் தற்பொழுது கருத்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் மறைந்து 2 ஆகியும் தற்போது வரையிலும் அவரது அடக்கம் செய்வதற்கான இடம் என்பது ஒதுக்கப்படாமல் இருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது அதற்கான இடம் வழங்குவதற்காக உத்தரவு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காததும் அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் இதில் தலையிட முடியாது என்று தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போல அரசு பெருந்தன்மையுடன் செயல்பட்டுள்ளது என்றும் தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அரசு இதற்கு முன்பே என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. தற்போது வரையிலும் மனுதாரர் தரப்பில் அரசு மரியாதையுடன் அவரது நல்லடக்கம் என்பது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளித்த நீதிபதி அரசு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காததும் அரசுதான் முடிவெடுக்க வேண்டியது ஒன்று எனவும் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் கூட அரசு பெருந்தன்மையுடன் செயல்பட்டுள்ளது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இது இத்தனை விசாரணை என்பது நடத்தி வருவதாகவும் இதற்கான போதுமான போலீஸ் பாதுகாப்பு என்பது வழங்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் நீதிபதி உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறார். அதே போல மனுதாரர் தரப்பிலும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். உடலை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தொடங்க வேண்டும் ஏனென்றால் நாளை பள்ளி திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் உடலை தற்போது வரையிலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பள்ளிகளில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக
அந்த உடலை அடக்கம் செய்வதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பிற்பகலுக்கு அதாவது 2:30 விசாரணை தொடங்கிய நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு என்பது விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல 4 பிறகாக இங்கிருந்து உடலை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமைதியான முறையும் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்பட்டால் சுமூகமாக முறையில் நடக்கும் என்று தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றுதான் மந்தார தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அறிவுறுத்தல் என்பது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு ஒத்துழைப்பு அரசுக்கும் அதே போல காவல்துறைக்கு கொடுக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பிடம் உத்தரவிடுத்து போடப்பட்டிருக்கிறது. காவல்துறைக்கும் உரிய பாதுகாப்புகள் கொடுக்க வேண்டும், உடலை நல்லடக்கம் செய்யும் வரையிலும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியான இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அரசு மரியாதை செலுத்துவதற்கான அரசு மரியாதைக்கான அந்த உத்தரவு என்பது போடப்படுமா என்பது தொடர்பான விளக்கங்கள் அரசுதான் கொடுக்கப்பட வேண்டும். நீதிபதி தரப்பில் இது தொடர்பாக எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு மரியாதை உடன் அடக்கம் செய்வதற்கான அடுத்த கட்ட முடிவு அரசு என்ன எடுக்க போகிறது என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தற்போது வரையிலும் விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் தற்போது வரையிலும் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருவதாகவும் அதே போல ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கும் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றுதான் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்களிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். செலினா, அரசு மரியாதை குறித்து அரசுதான் முடிவெடுக்க வேண்டும், நீதிபதி வந்து இதுல தலையிட முடியாது என்றத பதிவு பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அரசு தரப்பில் வந்தும் இதுவரைக்கும் எந்த தகவலும் தெரிவிக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. விசாரணையும் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. அரசு தரப்புல வேற என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு? விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் அந்த உடலை அடக்கம் செய்வதற்கான இடம் மட்டுமே வந்து 2 வந்து மனுதாரர் தரப்பில் கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அந்த 2 இடங்களுமே குறுகிய சாலை, அதே போல குடியிருப்பு வாசிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் என்றுதான் முதற்கட்டமாக தெரிவித்திருந்தார்கள். தற்போதுதான் வந்து மனு கொடுத்திருப்பதாகவும் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தற்பொழுது மனு கொடுக்கப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் நீதிபதி தரப்பில் இதற்கு உரிய நடவடிக்கை என்பது அரசுதான் எடுக்கப்படும் எனவும் நீதிபதி இருந்து தள்ளிட முடியாது என்றுதான் தற்போது வரையிலும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அரசு என்ன முடிவு எடுக்கப்பட இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த விசாரணை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அடுத்து மனு இவர் தரப்பில் மனு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு நீதிபதி அரசிடம் கேட்கப்பட்ட பிறகுதான் என்ன மாதிரியான முடிவுகளை அரசு எடுக்கப்பட இருக்கிறது, அரசு மரியாதைக்கு ஒத்துழைக்கமா, அது இறுதி அடக்கம் அமைதியான முறையிலும் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையிடம் ஒப்படைக்குமா என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் அரசு தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிவிக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான தெரிய வரும். தற்போது வரையிலும் 2:30 தொடங்கி இருக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது தற்பொழுது விவாதம் என்பது நடைபெற்று உள்ளது. இதற்கு பிறகாக தான் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மேல் இங்கிருந்து உடலை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த இறுதி ஊர்வலத்திற்கு செல்லக்கூடிய அந்த வாகனம் என்பது தற்பொழுது தயார் செய்யக்கூடிய பணியிலும் இருக்கக்கூடியவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தீர்ப்பின் அடிப்படையில் அடுத்த கட்டமான நடவடிக்கை என்பது மேற்கொள்வதற்காக இந்த உடல் வைத்திருக்கக்கூடிய இந்த பள்ளி வளாகத்தில் இந்த இறுதி ஊர்வலத்திற்கான வாகனங்கள் தயார் செய்வதற்கான பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தரப்பு மனு என்பது பெறப்பட்டு அதற்கு பிறகாக அரசிடம் இது தொடர்பாக பேசப்பட்ட பிறகாக முழுமையான விவரங்களை அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதி தற்போது வரையிலும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இறுதி ஊர்வலத்தை அமைதியான முறையில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நீதிபதி தரப்பில் மனுதாரர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு மரியாதை வழங்குவது குறித்து அரசு என்ன முடிவு எடுக்கவிருக்கிறது என்பது குறித்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.